ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ்லி ஃபோம் இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆக்சுவலாக இப்போ நம்ம சென்னையில் கிடையாது ஆன் த வேல வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் போயிட்டுருக்கோம் அதோடைய வண்டியோட ஸ்பீடாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோனில் நாங்கள் காமிச்சிட்ருக்கோம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது நம்ம வந்து இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் நம்ம கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம வந்து ரீச் பண்ணிவிடுவோம் அது வந்து மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்பீடு ட்ரெயினோடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரிடியூஸ் ஆகிட்டே வருது இப்போ ஆக்சுவலாக இந்த கும்பகோணத்தில் நான் உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு இது யூஸ் ஆகும் ஒன்ஸ் நம்ம கும்பகோணம் போகிறோம் அங்கே இருக்க கோயிலில் நம்ம சுற்றி பார்க்கணும் நம்ம ஆட்டோ புக் பண்ணலாமா இல்லை கேப் புக் பண்ணலாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஹோட்டலில் நம்ம வந்து ரூம் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஹோட்டலில் லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல அவங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் இது பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி இப்போதான் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்த மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் ரூமை வந்து ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட டூ ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இந்த ரூமை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும்னே சொல்லலாம் வாட்டர் பாட்டிலேருந்து டவுல்லேருந்து சோப்பு வரைக்கும் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட இந்த ரூமை வந்து நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே வந்து நாங்கள் வந்து ரூமை வந்து புக் பண்ணிருந்தோம் ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஃபோட்டோ இந்த ஹோட்டலோடைய முழு டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக நாங்கள் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த மெட்ரோ ஹோட்டலுக்கு வெளியே நம்ம வந்தோம் அப்படின்னாவே அந்த கோயிலோடைய கோபுர தரிசனத்தை நம்ம வந்து தரிசிக்க முடியும் என்ன கோயில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாரங்கபாணி பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் வந்து நாங்கள் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹோட்டலோட நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னாவே இப்போ நம்ம அந்த கோபுர அந்த கோயிலோட கோபுர தரிசனம் நம்ம வந்து பார்க்க முடியும் ஆக்சுவலி ஈவினிங்கில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும்னே சொல்லலாம் கோபுரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு போகலாம் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம் அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜ்ஜு ஹோட்டல் தான் அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நம்ம தங்கி இருக்கிற மெட்ரோ ஹோட்டலுக்கு பக்கத்தில் நியர் பை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம நடந்து போகிறதுக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சாரங்கமாணி பெருமாள் கோயிலுடைய கோபுர தரிசனத்தை நம்ம இப்போ நம்ம வந்து இருக்கோம் ஈவினிங்கில் பார்க்கும்போது இன்னும் அட்டகாசமாக அழகாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த நம்ம இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிற ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சோமேஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில் அது இப்போ நம்ம வந்து கௌரி கிருஷ்ணா ஹோட்டலுக்கு வந்தாச்சு இந்த ஹோட்டல் பியூர் வெஜ்ஜு தான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிகிரி காஃபிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜு ஹோட்டல் தான் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார் ஃபுல் மீல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு நெய் ஊற்றி அதில் எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஆந்திரா ஸ்டைல் பருப்பொடியோட ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை சாம்பார் இட்லியாக இருந்ததுன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம் சாம்பார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் வந்து நிஜமாக நினச்சே பார்க்கல அதுக்கு ஃபுல் மீல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் கோஸ் கூட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக வத்த குழம்பும் அப்பளமும் சாப்பிடும் போது ஒரு அக் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் சாப்பிட 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அதுக்கப்புறம் ரசம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அதுக்கூட தயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தொக்கு எடுத்து வந்து வைக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு உருளைக்கிழங்கு தொக்கோட தயிர் சாதம் சாப்பிடும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக இங்கே கும்பகோணம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் முடிச்சுட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காஃபிக்கு வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம் இந்த காஃபியோட ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு காஃபியை நீங்கள் உங்களோட லைஃப் டைமில் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை லைஃப் டைமில் உங்களுக்கு நீங்கள் வந்து மறக்கவே மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு காஃபியாக இருக்கும்னு சொல்லலாம் ஆக்சுவலாக கும்பகோணம் வந்து இறங்குற வரைக்கும் இந்த கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டிரைவர் தான் சொன்னார் அந்த கேப் டிரைவரோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கும்பகோணத்தில் வந்து வந்து இறங்கியாச்சு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியாச்சு நம்ம கேப் புக் பண்ணுங்கன்னு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லலாம் அந்த டைமில் இந்த கேப் நம்பர் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கோயிலெலாம் சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் அவர் அவைலபிளாக இருப்பார் அதுக்காக தான் அட்டகாசமான ஒரு காஃபி இதுதான் நாங்கள் தங்கியிருந்த மெட்ரோ ஹோட்டலுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இது தான் ஒன் வீக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான ரூமை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து சொல்வேன் ஏன்னா நம்ம கும்பகோணம் வந்து இறங்கிட்டு உடனே ரூமை தேடணுன்னா அதுக்கு ஒரு ஆஃப் டே ஆகிடும் நம்ம இந்த மாதிரி வீட்டிலேருந்து நிம்மதியாக வீட்டிலேயே இருந்து ரூமை புக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நேராக ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு ஸ்டேஷனில் இருந்து நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஹோட்டலுக்கு வந்துடலாம் ஹோட்டலில் வந்துட்டு நம்ம உடனே வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போகணுமோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் சரி இப்போ கோயிலுக்கு போகணும் இப்போ நம்ம பஸ்ஸோ கேபோ இல்லைன்னா ஆட்டோவோ பிடிக்கணும் இப்போ நம்ம வந்து அந்த கேப் டிரைவரை பற்றி ஒரு சின்ன சின்ன வீடியோ பார்க்கலாம் இதுதான் அந்த கேப் டிரைவரோடைய விசிட்டிங் கார்டு இது அவர்கிட்ட நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்தமாதிரி வீடியோவில் யூடியூப்பில் போடலாமா அப்படின்ட்டு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்பரை போடலாமான்னு கேட்டேன் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டே கொடுத்தாரு நீங்கள் இந்த விசிட்டிங் கார்டை காட்டுங்க இந்த நம்பரை வந்து கான்டெக்டில் கொடுங்க அப்படின்ட்டு இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கும்பகோணம் வருவாங்க ஆனால் நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற எல்லா கோயிலும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து சாத்தியமே கிடையாதுன்னே சொல்ல ஏன்னா ஒரு ஒரு கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி ஒரு ஒரு திசையில் இருக்குன்னே சொல்லலாம் எல்லா கோயிலுமே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வரணும்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் தேவைதான் இந்த கேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சொல்லிடணும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அவர் கரெக்டாக அங்கே இருப்பார் அதாவது உங்களை நீங்கள் கும்பகோணம் வந்து இறங்கின ஸ்டேஷன்லேருந்து ரிட்டன் நீங்கள் வந்து திரும்பி ரிட்டன் ரிட்டன் வந்து ஸ்டேஷனுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் இங்கே எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகணும் அவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு நீங்கள் ஃபோர் ஓ கிளாக் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோ த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி டைமுக்கு வந்துட்டு அவரே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவார் நான் வந்துவிட்டேன் நீங்கள் ரெடியா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேப் டிரைவர்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோவோட நான் உங்களோடக்கு இந்த கேப் டிரைவருடைய ஃபோன் நம்பரை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பல பேருக்கு கும்பகோணம் வரவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கேபில் நாங்கள் எந்த கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்